ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாவக்காயை வச்சு ஒரு செமி கிரேவி அப்படியே பெரட்டின மாதிரி செய்கிறதுங்க. அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி போடுறதுங்கிற டிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாகல்காயை வச்சு ஒரு வறுவல் செய்கிறது, பாகல்காயில் ஒரு செமி கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் தனியா, ரெட் சில்லி எங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். பெருங்காயம் அரை டீஸ்பூன், வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன், மிளகு சீரகம் ரெண்டுமே அரை அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதுவும் அரை அரை டீஸ்பூன், அவ்வளோதான். இப்போ இதையெல்லாம் போட்டு நான் வறுத்து பவுட்ரு பண்ணிக்க போகிறேன். இது ஒரு வித்தியாசமாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். ஆனால் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இந்த பெருங்காயத்தை போட்டுக்கலாம். இது மாதிரி பொடியெல்லாம் அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள். இதுலேயே காரம், ரெட் சில்லி, சீரகம், மிளகு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த தனியா கொஞ்ச நேரம், கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுத்து அப்புறம் அடுத்தடுத்த பொருட்களை போடுங்க. அப்போ தான் ஒன்று ஒன்று தனிப்பட்ட முறையில் வறுபடுறப்ப டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துடலாம். இப்போ கொஞ்சம் பாருங்கள், இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். கால் டீஸ்பூன் வெந்தயம், அதோடவே பாருங்கள் இந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே இந்த கருவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டுடும். சூடு ஆகினதும் நல்லா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது அரை கிலோ பாவக்காய் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கு. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு கால் டீஸ்பூன் சீரகமும் அதுலேயே போட்டாச்சு. நல்லெண்ணெயில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த புளியை, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சிடலாம். நான் பாருங்கள் ஊற வச்சு கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை நல்லா பிசைஞ்சு அந்த புளி தண்ணியில் பாகக்காய் வேகிறப்ப டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா பொரியட்டும் பாருங்கள். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நீங்கள் பாருங்கள். ஒரு தக்காளியை நல்லா இது மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் சீக்கிரமாக அந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இது கொஞ்சம் மூடி வச்சிடலாம், நல்லா தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா ஸ்மாஷ் ஆகிறது. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. அந்த உப்பு போட்டால் தாங்க அந்த தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். உப்பு போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் இது மாதிரி குழஞ்சிடும் தக்காளி. இதில் கட் பண்ணியிருக்கிற பாவக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாவக்காய்க்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சில்லி வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த பவுடர்லேயே, அதனால் அந்த காரமே எங்களுக்கு போதும். இப்போ உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம் பண்ணிட்டேன். இதை மூடி வச்சு 1 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் காய் வதங்கட்டும். கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் ஹை பண்ணிக்கிட்டேன். நல்லா வதக்கின அப்புறம் நாங்கள் புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். மறுபடியும் மூடி வச்சிடலாம். காய் நல்லா வதங்கின வரைக்கும் போதுங்க. இப்போ நான் அந்த புளி கரைச்சலை ஊற்றிக்கிறேன். இதுலேயும் எங்களுக்கு வந்து காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ நீங்கள் கரண்டியால் வச்சு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், காய் நல்லா கட் ஆகும். பாருங்கள், நல்லா சுடுது. புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கிட்டேன். இந்த புளி தண்ணியிலே அந்த காய் வேகிறது தாங்க அவ்வளோ விசேஷம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளியோட எடுப்பை எடுத்துடும், டேஸ்ட்டையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் வெல்லம் போடுறதுனால. வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, ஆர்டினரி சுகர் எது வேணால் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் வெல்லம். இது மறுபடியும் மூடி வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அந்த புளி தண்ணியிலேயே காய் வந்து நல்லா வெந்திருக்கும். இங்கே நல்லா வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா கட் ஆகுது, இது மாதிரி ரெண்டாக கட் ஆகுது. காயும் நல்லா வெந்துடுச்சு. நான் பவுட்ரு பண்ணியிருக்கிறேன், இந்த பவுட்ரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கொஞ்சமாக பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி இதில் ஊற்றிடலாம். சிம்மில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா நாங்கள் போட்டிருக்கிற அந்த பவுடர் வந்து இந்த காயோட நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெடியாக இருக்கும், பார்த்துடலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு ஓரமெல்லாம் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இங்கே பாருங்க, இந்த ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக கட் பண்ணி, இல்லை கையிலேயே கிள்ளி கூட நீங்கள் இது மாதிரி போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட் இருக்கும். கடைசியாக ஃபைனலாக இது மாதிரி ஃப்ரெஷ் லீவ்ஸ் போடுறது ரொம்ப டேஸ்ட் இருக்கும், அரோமாவும் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி. செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.